கிச்சன்ல இன்ஸ்டன்ட் இட்லி மாவு தான் நம்ம ரெடி பண்ண போறோம். நமக்கு உளுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சு ஆட்டுறதுக்கு டைம் இல்ல அப்படிங்கிற சமயத்துல நம்ம இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இட்லி ரெடி ஆயிரும். இந்த மாவு ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கலக்கி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எப்பவும் கிரைண்டர் செய்யற அதே மாதிரி இட்லி நம்ம கிடைக்கும். இந்த மாவு வச்சு இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம் இது எல்லாமே செய்யலாம். பேச்சுலர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப வசதியா இருக்கும். இந்த இட்லி செஞ்சதுக்கு அப்புறம் எங்க சித்தி வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் இட்லி மாவு செய்யறதுக்கு நான் இப்போ இங்கே எல்லாம் எடுத்து வைக்கிறேன். இந்த உலக்கில் 8 உலக்கு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தலை தட்டி 8 உலக்கு இட்லி அரிசி இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட இந்த மாதிரி தலை தட்டி 2 உலக்கு பச்சரிசி இதையும் இது கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து இதே உலக்கில் 2 உலக்கு உளுந்து இது வந்து கொஞ்சம் தலை குமிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் உளுந்து, இதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது அதே உலக்கில் 1 உலக்கு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஜவ்வரிசி, இது வந்து இந்த மாதிரி 2 கைப்பிடி ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள்ஸ்பூன் கல் உப்பு. இப்போ வந்துட்டு இந்த உளுந்து கூட வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது உளுந்து, வெந்தயம், அரிசி, ஜவ்வரிசி இதையெல்லாம் நம்ம தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். இந்த அவலையும் உப்பை மட்டும் இப்போ வைக்க வேண்டாம். இதை வந்து இப்போ நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ அரிசி, உளுந்து, ஜவ்வரிசியெல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு. இந்த அரிசி கூட 2 டேபிள்ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த கல் உப்பு போடுறதுனால இட்லி வந்து நல்லா வெளவிலையன்னு இருக்கும். அடுத்தது இந்த ஜவ்வரிசி போடுறதுனாலையும் இட்லி நல்லா வெள்ளையாக வரும். இப்போ வந்து இது 5 மணி நேரம் ஊறட்டும். அவல் மட்டும் இப்போ நம்ம ஊற வைக்க வேண்டாம். நம்ம ஆட்டும்போது கழுவிட்டு அப்படி போட்டு ஆட்டும்போது இல்லை, அரைக்கும்போது மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம காய வைப்போம். காய வைக்கும்போது இந்த அவலையும் வந்து கழுவிட்டு இது கூட போட்டு காய வச்சுக்கலாம். இல்லை அவளை காய வைக்காமல் இது கூட போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை 5 மணி நேரம் அப்படி விட்டுடலாம். இப்போ உளுந்து, அரிசி எல்லாம் 5 மணி நேரமாக ஊறிட்டுருக்குது. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மொட்டை மாடியில் போய் நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். உளுந்து, அரிசி, ஜவ்வரிசி இந்த மூணையும் நம்ம மொட்டை மாடியில் நல்லா காய வச்சிடலாம். அவளையும் ஒரு அலசு அலசிட்டு இந்த அரிசி கூட போட்டு நம்ம காய வச்சு எடுத்து வந்துடலாம். நல்லா சுக்கு மாதிரி காயணும், அப்போ தான் வந்து மாவு கெடாமல் இருக்கும். இப்போ வந்து அரிசி, உளுந்து, அவல், ஜவ்வரிசி இதெல்லாம் நல்ல 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல சுக்கு மாதிரி காஞ்சிருக்கணும். இதை வந்து இப்போ மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிஷினில் அரைக்கிற போது நமக்கு முன்னாடி அரைச்சவங்க வந்து அரிசி அரைச்ச மாதிரி பார்த்துக்கணும். இல்லை ராகியோ கோதுமையோ அரைச்சிருந்தாங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா வராது. அதே மாதிரி இடியாப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு தரு தருன்னு அரைச்சா போதும். ரொம்ப ரவை பார்த்துக்கும் வேண்டாம், இல்லைன்னா ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த கோலப்படி இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த இட்லி மாவு பவுடரை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு 6 மாதத்துக்கு இந்த மாவை வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இதில் வந்து ஒரு 4-5 வரமிளகாயை போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா இதில் பூச்சி வண்டு எதுவும் வராமல் இருக்கும். இப்போ நாளைக்கு காலையில் இட்லி செய்யணும் அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த பவுடர் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நாளைக்கு காலையில் வேணுங்கிற மாவை எடுத்துக்கிறேன். இதில் 2 உலக்கு எடுத்துக்கிறேன் நான். ஏற்கனவே 1 உலக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ 1 உலக்கு எடுக்கிறேன். இந்த 1 உலக்கு மாவில் 8 இட்லி வரும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது
இந்த ஒரு கப்பு மாவுக்கு ஒரு வழக்கு மாவுக்கு 1.5 வழக்கு தண்ணி ஊற்றணும். 1.5 வழக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2 கப்பு மாவு இருக்கிறதுனால நம்ம 2.5 கப் தண்ணி ஊற்றணும். 2 2.5 கப் ஊற்றியாச்சு. அடுத்தது இந்த மாவை கையில் தான் நம்ம கலக்கணும், கரண்டியில் கலக்கக்கூடாது, அப்போ தான் மாவு புளிக்கும். கட்டிகள் இல்லாமல் கையில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும், ஓரளவுக்கு லூஸாகவே இருக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நம்ம மாவு கலக்க வச்சு 10 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி இருக்குது. இப்போ நல்லா கலக்கிட்டு இதில் இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றிட்டு நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குதுன்ட்டு. பாருங்கள் நம்ம இட்லி வந்து எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக நம்ம கையில் கிரைண்டரில் ஆட்டின மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் நல்லா மாவு புளிக்கணும். புளிச்சிருச்சுன்னா இட்லி ரொம்ப சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்லி வந்து பவுடரில் செஞ்ச மாதிரி இல்லை, நல்லா கிரைண்டரில் ஆட்டின மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு ரெடிஸ் கிச்சன்.